இப்போ வியாழ மகா திசையிலே ராகு புத்தி குரு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழ மகா திசையிலே நமக்கு வந்து ராகு புத்தி ஆகுமே வியாழ திசை ராகு புத்தி அருளில்லா மாதமதி 28 ஆகுமே வியாழ திசை ராகு புத்தி அருளில்லா மாதமது 28 போகுமே நாளதும் மூவெட்டாகும் பொல்லாத அதன் பலனை பகலக்கேழு பொல்லாத அதன் பலனை பகலக்கேழு புகழக்கேழு எப்படி சொல்லிக்கலாம் வாகுமே வியாதியது பீட் நீடிப்பாகும் வியாதியது பீடிப்பாகும் மனைவியரும் புத்திரரும் மாண்டு போகும் ஏகுமே சத்துருவும் இடைஞ்சல் உண்டாகும் இதங்கேடு பண்ணி வைக்கும் இம்மையுடன் கேளே வியாழ மகாதசையிலே ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் வியாழ மகாதசையிலே ராகு பகவானின் காலம் இது வந்து கடைசி புத்தி அப்போ ராகுக்கு அடுத்தது குரு செவ்வாய் ராகு குரு அப்போ குருக்கு முன்னால ராகு இப்போ ராகுக்கு அடுத்தது வந்து குருதசை குரு புத்தி ஸ்டார்ட் ஆகும் போனால இப்போ குருதசை ராகு புத்திங்கிறது கடைசி ஒரு 2 வருஷ காலம் 28 மாதம் அப்படின்னா 2 வருஷம் 12 24 2 வருஷம் 4 மாதம் 24 நாள் நாளதும் மூவெட்டாகும் மூவெட்டுனா மூவெட்டு 24 இந்த காலகட்டத்திலே என்ன பலன்கள் விளையும் நல்ல பலன் விளையுமா ஒரு ராகு குருவோடு சேர்ந்தா என்ன ஆகும் குரு சண்டாள யோகம்னு நம்ம சொல்றோம் நல்ல பலன் விளையுமா கண்டிப்பா விளையாது தேக நலத்தை கெடுக்கும் வியாதிகள் வந்து சேரும் வியாதிகள் குருதச ராகு புத்தி வியாதி வந்துருமோப்பா ஆக்சிடென்ட் ஆகலாம் சுகர் வரலாம் ப்ரெஷர் வரலாம் இது மூட்டு வலி வரலாம் ராகு பொதுவாக காலை தான் காலி பண்ணும் அதாவது கால் மூட்டு பாதம் அடி வயிறு இதைத்தான் ராகு வந்து அதிகமாக காலி பண்ணும் இல்லாட்ட இந்த வைரஸ் ஃபீவர் வைரஸ் ஃபீவர் டைபாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தீராத காய்ச்சல்களை கொண்டு வரும் தேக நலத்தை கெடுக்கும் வியாதிகள் வந்து சேரும் மனைவி புத்தியோர் ஆகியோர் மரணம் அடைதல் நேரம் மனைவி புத்திரர்களுக்கு கண்டம் நம்ம விலகி வெளியூரில் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் பகைவரால் வெகுபயம் உண்டாகும் வேலை எப்போ போயிருமோன்னு தெரியாது தொழிலில் பலத்த போட்டி அதனால இடைஞ்சல்களும் எதிரிகளால் இடைஞ்சல்களும் உண்டாகும் காரிய கேடு ஏற்படும் என்று போகரெல்லாம் புலிப்பாணி கூறுறார் இப்போ ராகு தசை ராகு புத்தி குரு தசை குரு தசையில் ராகு புத்தி என்ன பண்ணுறது குருஸ்தலங்களுக்கு போய் கும்பிடலாம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விரதம் முடிக்கலாம் குரு மகாதசையில் இப்போ சாய்பாபா அந்த மாதிரி குரு பகவான்கள் ராகவேந்தர் ஜீவசமாதிகளை வணங்கலாம் இல்லாட்ட விநாயகரை வணங்கலாம் இல்லை ராகு அப்படிங்கிறது பாம்பு பாம்பு புத்துள்ள கோயிலுக்கு நம்ம பால் ஊற்றலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பால் ஊற்றலாம் இல்லைன்னா துர்க்கை அம்மனை வணங்கலாம் இல்லை ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சது பண்ணோம்னா கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் நன்றி வணக்கம்